हाई हलो एल्लोरुक्कुम वणक्कम इंद वीडियोवुल एन्न पार्क्क पोरोम अप्पडिना इन्निक्कु वंदु पाथीना एल्लारुम एदिर्पार्त्त वंदु इंद सीन वंदु वरपोगुदु இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கும் வெண்ணிலாவுக்கு வந்து திருமணம் வந்து ஆயிடுச்சு. உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க. பெரியம்மா விட்டுருவாங்களா, பெரியம்மாவுக்கு சூர்யாவை பார்த்தாலே வந்து பிடிக்காது, உடனே வந்து இது திட்டுறாங்க. அதே சமயம் தாலி கட்டி முடித்த உடனே வெண்ணிலாவோட அம்மாவும் அப்பாவும் வந்து வந்துடுறாங்க. என்ன ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணுங்க, பின்னாலே வர திட்டம் போட்டு உன் பொண்ணை தள்ளி விட்டுட்டியா உன அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க. உடனே சூர்யா வந்து பொறுமையானாங்க, உடனே இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாதுன்னு வந்து பேசுகிறாங்க. என்ன பெரியம்மா உங்களோட பித்தலாட்டம் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியம்மா அப்படியே அதிர்ந்து போயிடுறாங்க. எவ்வளோ தூரம் கீழ்த்தரமாக வந்து வேலை இறங்கி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கீழ்த்தரங்க நீங்கள் வேலை பண்ணுறீங்க, உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது நினச்சா எனக்கு எல்லாமே வந்து தெரியும், எனக்கு எங்கள் அம்மா தான் முக்கியம், அம்மாவா, ஆமாம் அம்மானா இந்த பின்னால் நிற்கிறாங்களே இவங்கள தான் வந்து சொல்கிறேன், இதுதான் என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் வந்து தோல் மேலே கையை போட்டு என்னையே அம்மாவை நீங்கள் வேணுண்டு தான் பிரிச்சிங்க அதுவும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உரிச்சு எடுத்தாருன்னு சொல்லணும். எல்லா விஷயங்களையும் இந்த இடத்துல போட்டு கொடுத்துடுறாரு. இதை பார்த்துட்டு பெரியம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பாவும் அப்படியே சாக்காகிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையும் திட்டம் போட்டு செய்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், இங்கே ரெண்டு பேரும் திட்டம் போட்டு செய்கிற அத்தனை வேலையும் வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுங்களா, எல்லாமே எனக்கு தெரியும், எங்கள் அம்மா அப்பா தான் இது முக்கியம் எனக்கு, இங்கே வெண்ணிலாவும் என்னையும் வந்து பிரிக்க எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணீங்க, அது மட்டும் கிடையாது என்னையும் எங்கள் அம்மாவையும் வந்து சின்ன வயசுலேருந்து பிரிச்சிருக்கேன், எல்லாத்துக்குமே வந்து காரணம் நீங்கள் தான், எங்கள் அம்மா மாதிரி நான் அம்மா அப்பா மாதிரி நல்லவங்க இருக்கவே முடியாது, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா தோல் மேலே கையை போட்டு இதுதான் எங்கள் அம்மா அப்படி சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா வந்து அப்படியே பூரிச்சு போயிடுறாங்க. தன்னுடைய பையன் வந்து தன்னை தான் அம்மா அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கதறி அழுதுருக்காங்க. இப்போ அந்த வாழ்க்கை வந்து கிடச்சிருக்கே அப்படின்னு நினச்சி சந்தோஷம் தாங்க முடியாமல் வந்து துடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சூர்யா வந்து தோல் கைப்பட்டு எங்கள் அம்மா வந்து சொல்கிறது எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு தெய்வம், நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் சூழ்ச்சி பண்ணி வெண்ணிலாவை வந்து எங்கிட்டேருந்து எவ்வளவோ பிரிக்க முயற்சி பண்ணிங்க முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பேசுகிறாரு. இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா சூர்யா தன்னுடைய பேச்சை கேட்டுட்டு அப்படியே அடங்கி ஒடங்கி இருப்பான் அப்படின்னு நினச்சிருந்தாங்க. இதை கேட்டுட்டு இவனுக்கு எல்லா விஷயம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா அவள் அப்பா திட்டுவாங்களோ பயந்து, ஆனால் அவள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஓடி வந்து சூர்யாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. அப்புறம் வெண்ணிலாவை கட்டி பிடிச்சிட்டு நல்ல வேலை அந்த மாப்பிள்ளையை நான் தான் ஏதோ தவறுதெல்லாம் வந்து கட்டிக்க செஞ்சேன், நல்ல வேலைம்மா நீ வந்து சூர்யாவை கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பாராட்டி தோல் விட்டு வச்சுக்கிறாரு. இந்த வாரத்தோடு வந்து பார்த்திங்கன்னா சீரியல் வந்து முடிய போகுது, பிக்பாஸ் வரப்போகுது அப்படின்னால சில சீரியலில் முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் வந்து வருஷ கணக்காக ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் வந்து டிஆர்பி ஓகோன்னு இல்லைனாலும் மக்கள் வந்து விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதனால் காட்டுக்கண்ணி வேறு சீரியல் வந்து இந்த வாரத்தோடு முடிய போகுது. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சூர்யா வெண்ணிலா மேரேஜ் நடந்தாச்சு. இன்னமே ஒரு 5-6 நாள் என்னென்ன உண்டோ அதை ஃபுல்லாக முடிச்சிடுறாங்க, அதோடு வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து சீரியல் ஆரம்பிப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் வந்து 7 வரப்போகுதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல், இது மட்டும் கிடையாது நிறைய சீரியல் வந்து முடிய போது மக்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா பிக்பாஸ் வந்தாலே தெரியல டிஆர்பியே வேறு லெவலில் வந்து வந்துடும், அதனாலே வந்து மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்போ பிக்பாஸ் வரும் அப்படி சொல்லிட்டு இந்த சீரியல் வந்து முடிக்க போகிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அம்மா அப்படி சொல்லி பெரியம்மா வாங்குவாங்கன்னு வாங்கிறாரு. பெரியம்மா மட்டும் இல்லாமல் சித்தப்பாவையும் கூட்டு என்ன சித்தப்பு என்னெல்லாம் நீ வேலை பண்ண தில்லாலங்கடி தெரியாது நினைச்சியா, ஏதோ வயசானவரேன்னு பார்த்தா ஓவராக தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாரு. ரெண்டு பேரும் இந்த கூட்டத்தினால அவமானப்பட்டு கேவலப்பட்டு நின்னாங்கன்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த கிளைமேக்ஸ் இந்த இதெல்லாம் வந்து கட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே அது சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு வாரத்தில் என்னென்ன காட்டப்போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவள் தங்கச்சி அபியை பற்றி வந்து ஒரு வேலை காட்டலாம். அவள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வேலை ஒரு 4-5 நாளில் அதை வந்து காட்டலாம். சனிக்கிழமை வரையும் அதை காட்டிட்டு அதோடு வந்து சுபம் வந்து போட்டு முடிப்பாங்கன்னு 5 நாளில் அந்த சீரியல் வந்து முடிய போது மக்கள் வந்து எல்லாருமே இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. ரசிகர்கள் எல்லாருமே ஏன்னா சூர்யாவும் வெண்ணிலாவும் இது பார்த்த மாதிரியே வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.